இது ஆக்சுவலாக எவ்வளோ நாள் அனுக்குட்டி இது நாளுமே இப்போ எல்லாம் இப்போ நம்மகிட்ட இருக்க குட்டி எப்படி அதனோட பேரண்ட் லைன் இருந்துச்சு அதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்களேன். இதெல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம ஊருக்கு செட்டே ஆகாதேயா? நாளுமே வந்து இந்த பப்பி டிபி அதெல்லாமே போட்டு இது பண்ணிட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். நம்ம எம்கேஜி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாளாக அப்படின்னு சொல்லலாம். இரண்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படியே கேமரா இன் சைடு பேன் பண்ணி காட்டுங்க. இங்கே ஒரு ரெண்டு குட்டி, அங்கே ஒரு ரெண்டு குட்டி, டோட்டல் நாலு குட்டி இருக்கு. இதை பற்றியும் பார்க்க போகிறோம். பத்த வரைக்கும் என்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி லக்ஷ்மணுக்காக நம்ம கூட வந்து பிரதர் வந்திருக்காரு. பிரதர் வணக்கம். பேர் ஹரி கௌதம்ங்க. கோயம்புத்தூர்ல கணபதியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுட்டியாம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் நம்ம வீடு இருக்குங்க. நம்ம வந்து இப்போ அஸ்கி டாக்ஸ் மட்டும்தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். குட்டிகள்லாம் வந்து எவ்வளோ மாசம் ஆச்சு, இதுக்கு வேக்சின்லாம் போட்டிருக்காங்களா, பத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிரைஸ் எல்லா டீடைல்ஸும் தரலாம் வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி இன்னும் நீ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நம்ம எம்கேஜிக்கு பேர் துள்ளு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டிங் டாங் தட்டி விட்டீங்கன்னு அப்படியே இவன் பாருங்க துளி துளி வர மாதிரி. அந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் துளி துளி உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹஸ்கி மட்டும் தான் டீல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி எவ்வளோ வருஷம் இதை பண்ணிட்டு இருக்கேன் ஹோம் ரெடி? நான் வந்து ஒரு 7-8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. ஹஸ்கி மட்டும் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் அனுக்குட்டி இது நாளுமே? எல்லாம் 38 டேஸ் ஆச்சுங்க. 38 நாளுங்க. ஆமாங்க. மெயின்டெனன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா 17th டேல வந்து நாங்க பப்பி டிவார்ம் பண்ணுவோம். டிவார்ம் பண்ணிட்டு 18th டேல இருந்து செர்லக் ஸ்டார்ட் பண்ணுவோம். மதர் செர்லக், மதர் ஃபீடிங்லயும் இருக்கும். அது போக நம்ம செர்லக்கு கொடுப்போம், ஹியூமன் செர்லக்குங்க. பேபிஸ்க்கு கொடுப்போம் இல்லைங்க, அது 4 டேஸ் அது கொடுப்போம். 4 டேஸ் கழிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதெல்லாமே உனக்கு நமக்கு எப்படி இம்போர்ட்டர் இதுங்களா பிரதர், பேரண்ட் லைனேஜ் எல்லாம்? ஆமாங்க. இதோட ஃபாதர் பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னுங்க. ஓகே. ஸ்டாண்டர்ட் கோட் ஒன்னு இருக்கு, உள்ளி கோட் ஒன்னு இருக்குங்க. அதுல ஸ்டாண்டர்ட் கோட் பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு தான், உள்ளி கோட் டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு தாங்க. அதுல மேட் பண்ணி அதோட பப்பீஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுவோம். வெளியே இருந்து பப்பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம சேல் பண்றது இல்ல. பண்றது இல்ல. இப்ப இந்த 4 ஹஸ்கி குட்டி காமிச்சிருக்கீங்களா, இதுல எவ்வளவு மேல் எவ்வளவு ஃபீமேல் இருக்கு பிரதர்? இதுல 3 மேல் 1 ஃபீமேல் இருக்கு. ஒரு ஃபீமேலுக்கு இதெல்லாமே வந்து கண்டிப்பா நம்ம ஊருக்கு செட்டே ஆகாதேயா, இப்படியா இதெல்லாம் கொண்டு வந்து இது பண்றீங்க அப்படி மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பிரதர் பதில் சொல்லலாம்? ரொம்ப ஹீட் இருக்கிற இடத்துலயோ இல்ல ஷெட் மாதிரி இருக்கிற சில இடத்துலயோ பயங்கர ஹீட் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வைக்க கூடாதுங்க. வெளியே இந்த மாதிரி ஓபன்ல கேஜ் வச்சு அங்க வைக்க முடியாது. ஓகே ஓகே. சம்மர் டைம்ல வைக்க முடியாதுங்க. கம்பல்சரி இது வீட்டுக்குள்ள தான் வச்சு வளர்த்தணும். நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். 28 டிகிரி டெம்பரேச்சர் கண்டிப்பா இருக்கணும். ஏசி இருந்துச்சுன்னா ஏசி போட்டு வச்சுன்னா ரொம்பவே நல்லது. இல்லாட்டி ஒரு ஏர் சர்க்குலேஷன் வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா, ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே போய் எங்க சில்லுன்னு இருக்கும் அங்க படுத்துக்கும். அது வீட்டுக்குள்ளங்கிறது சென்ஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. பெங்களூரா இருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம கொஞ்சம் குளிரா இருக்கும், அங்க அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கோயம்புத்தூர் அல்லது நம்ம வேற ஏதாவது சப்போஸ் இப்ப வீடியோ பாத்துருக்க நண்பர்கள் மதுரையில இருந்து வாங்கணும் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி பிரதர்? எல்லா இடத்துலயுமே நீங்க வீட்டுக்குள்ளன்னு போயிட்டீங்கன்னா ஃபேன் எல்லாம் போட்டு வைக்கும் போது அது ஒரு நார்மல் 28 டிகிரி டெம்பரேச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வளர்த்தும் போது அது கொஞ்சம் கூலிங்கு ஏர் சர்க்குலேஷன்ல இருக்கும் போது அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நம்ம வெளியே வச்சாதான் ஒவ்வொரு ஏரியாவோட டெம்பரேச்சர் பயங்கரமா அது அந்த டைம்ல தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அதுவும் ஹீட்ல எல்லாம் வச்சோம்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் கண்டிப்பா வரும். ஹீட்ல அந்த மாதிரி டைம்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அஸ்கிக்கு போய்க்கவே கூடாது. வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா பக்காங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல வந்து நாலுமே வந்து 38 நாள் அனுக்குட்டின்னு சொன்னீங்க. நாலுமே வந்து இந்த பப்பி டிபி அதெல்லாமே போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பப்பி டிபி வந்து 30 டேஸ்லயே போட்டுருவாங்க. ஓகே. வேக்சின் வந்து நம்ம 40ல இருந்து 42 டேஸ்க்குள்ள போடணும், அப்போ போட்டு கொடுத்துருவோம். ஓ சரிங்க. அப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் ஒரு குட்டிகளுக்கு ஒரு 45 நாள் இருக்கும்போது வாங்குறாங்க அப்படின்னா நீங்க வேக்சின் போட்டே கொடுத்துருவீங்க. 43-44 டேஸ்க்கு மேல ஆச்சுனாலும் நான் வேக்சின் போட்டு போட்டு தான் கொடுத்துருவேன். ஓகே. இந்த கண்ணுக்கு தான் வந்து வேல்யூ எல்லாம் அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ப்ளூ ஐஸ் தான். கிட்ட இருக்கிறது எல்லாமே ப்ளூ ஐஸ் தான். 38 நாள் ஆச்சு. இப்போ வரை நீங்க உங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கவங்க வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்து போனாங்க, அவங்க என்ன பிரதர் ஃபீட் பண்ணணும்? ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராயல் கெனைன் மேக்ஸி ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டுங்க. அவங்க வாங்கிட்டு போனாலும் அந்த ஃபுட்டு தான் அவங்க ஃபீட் பண்ணணும். உடனே சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது லூஸ் மோஷன் அடிக்கும், அது செட் ஆகாது. குட்டிகளை வாங்கும்போது கொஞ்சம் நல்ல ப்ரீடரா பார்த்து குவாலிட்டியா வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சிலவங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஏதாவது இஷ்யூவா இருக்கிற மாதிரி குட்டிகள் ஏதாச்சும் டக்குன்னு சேல் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க குட்டி எப்படி அதோட பேரண்ட் லைன் ஆச்சு அதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு தான் வச்சிருக்கோம். சரி சரி. அதோட மேட் பண்ற பப்பீஸ் தான் கொடுப்போங்க. கொடுக்கும் போது அதோட ஜென்ரேஷன் மாதிரி தான் வரும். அதோட குவாலிட்டி பக்காவா இருக்கும். அதனால நாங்க அதோட பப்பீஸ் தான் சேல் பண்ணுவோம். அது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும். வெளியே இருந்து பப்பீஸ் எடுத்து சேல் பண்ணோம்னா அது எப்படி வருதுன்னு தெரியாது. அது பேரண்ட் எல்லாம் எது என்ன யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரியாது. அதனால அது நம்ம பண்றது இல்ல. பிளட் லைன் எங்களோட பிளட் லைன் போது நாங்க கேரண்டியா கொடுக்கலாம். அது அதே மாதிரி வரும். அப்ப இந்த வீடியோலுமே நம்ம வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் காமிச்சலாம் இல்லீங்களா? இப்போ இதோட ஃபாதர் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு, மேட் பண்ணது. அதை நான் காட்டுறேன். இப்போ இது வாங்கிட்டு போறவங்க ஒரு சிலவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல முன்கூட்டி தெரிஞ்சவங்களா இருக்கும், அதனால எப்படி கொடுக்கணும்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் கேட்கிறேன், அந்த ஃபுட் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்களா? தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள அந்த ஃபுட்டை போட்டுறணும். போட்டுட்டு அது நல்லா ஊறணும். உடனே அந்த ஃபுட்டை வந்து ஆறி ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பப்பீஸ்க்கு கொடுக்கலாம். சுடுதண்ணி தான், சுடுதண்ணி நல்லா கூடாது.
பால்லாம் கொடுக்கக்கூடாது. சரி சரிங்க. இந்த வேக்சினை பத்தி சொல்லுங்கல்ல, நீங்க சொல்லியிருந்தது என்னன்னா கிட்டத்தட்ட 42 நாள் வேக்சின் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தடுத்து வேக்சின் என்னென்ன நாள்ல போடணும் அப்படின்னு சொல்லுங்க. 40 42 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணிடணும். சரிங்க. அது வந்து 20 டேஸ் இன்னொரு வேக்சின் இருக்கு. ஓகே. செகண்ட் வேக்சின் இப்போ வந்து தேர்ட் வேக்சின் வந்துருச்சு. மூணு வேக்சின் போட்டுக்கிறது வந்து நல்லது. ஃபர்ஸ்ட் வேக்சின் நீங்க போடும் போதே டாக்டர் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் டேட் என்ன, டியூ டேட் என்னன்னு பக்கவா சொல்லிடுவாங்க. அதுலயே டேட் மென்ஷன் கூட பண்ணிடுவாங்க, நம்ம மறந்துடுவோம்னு நினைச்சு. அவங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்க ப்ராப்பரா போட்டுடலாம். ஹஸ்கி குட்டிலலாம் பாக்கும்போது நெத்தியில இருக்க மார்க் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி மார்க்க பார்த்தே அதுக்குன்னு தனியா ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கற சொல்வாங்க. சோ அத பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லுங்களேன். மார்க்கிங்ங்கிறது வந்து நமக்கு பிடிச்சதாம்ப்ரோ பக்கா மார்க்கிங்னு சொல்றது. சரி சரி. அதாவது அந்த டாக் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி மார்க்கிங் நிறைய பேர் விரும்பறாங்க. சில மார்க்கிங் வந்து இந்த சென்டர்ல லைன் வந்து பிராடா இருக்கணும், அப்போ பப்பி பாக்கறதுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கேக்குறாங்க. மார்க்கிங் வந்து நமக்கு பிடிச்சது தான் மார்க்கிங். ஒவ்வொருத்தங்க இது வேண்டாம் இதுதான் வேணும்பாங்க. அப்ப இதனால பிரைஸ் அதிகமாகுது அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அதாவது ரொம்ப இது பெருசாயி ரொம்ப அசிங்கமா சிலதெல்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் பிரைஸ் ஜாஸ்தி போகாது, அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் போகும். இது எல்லாமே ப்ராப்பரா பாக்குறதுக்கு நீட்டா இருக்கறனால இது எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் டிஃபர் அவ்வளோக்கு ஆகாது. இப்போ இந்த நாலு குட்டியில எதது மேல் ஏதோ ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இல்ல இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது வந்து ஃபீமேல். இது ஒண்ணு மட்டும் ஃபீமேல். ஆமா. இது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் குட்டி. 38 நாள் ஆனது. எந்த அளவுக்கு புசு புசு புசுன்னு பாருங்க. கையில வச்சு சுத்தி முத்தி எல்லாம் காட்ட தெரியல. சோ அதனால ஏதோ இதை காமிச்சிட்டுக்கிறேன். பாத்துட்டு மக்கள் ஸ்டார்டிங்ல இருந்து ஆர்வமா வெயிட் பண்றது இந்த பிரைஸுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த நாலு குட்டியை நம்ம கிட்ட என்ன பிரைஸ் போகுதுன்னு சொல்லுங்க. ப்ரோ இப்போ அஸ்கி பப்பீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 30 40 வரைக்கும் பிரைஸ் வரும் ப்ரோ. சில டைம் பாத்தீங்கன்னா இப்போ பிரைஸ் இதுதான் ஃபிக்ஸ்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நாளைக்கு வந்து வேற பப்பி இருக்கும், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இதுக்கு ஏன் ஜாஸ்தி சொல்றீங்க, இதுக்கு ஏன் கம்மியா சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அதனால ஒவ்வொரு பப்பிக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வருங்க. ஆனா பேசிக் வந்து பாத்தீங்கன்னா 30-40 வரும். கஸ்டமர் கேட்கும் போது என்கிட்ட என்ன பப்பி அவைலபிளா இருக்குதோ அந்த பப்பியோட பிரைஸ் நான் தனியா மென்ஷன் பண்ணி இது இந்த பிரைஸ் இது இந்த பிரைஸ் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க. வித் சர்டிபிகேட்ல வித்வுட் சர்டிபிகேட் சர்டிபிகேட்டோட இருக்கு, வித்வுட் சர்டிபிகேட்டோட ரெண்டுமே இருக்குது. இருக்கு பிரைஸ் வந்து சர்டிபிகேட்டோட வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலா வரலாம். சேர்ந்து வருவாங்க. துள்ளி குச்சி போயிருவாங்களோ அப்படின்னு தான் கையில பயங்கரமா இது பிடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா விட்டதுக்கு அப்புறமும் சாந்தமா உட்காந்து இருக்கிறானுங்க. நான் தான் கையில பிடிக்க தெரியாம பிடிச்சிட்டு போனேன். இப்போ இந்த ஹஸ்கின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதனோட முடிதான் வந்து அது மிகப்பெரிய ஒரு பிளஸ். நல்லா புசு 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 புசுன்னு இருக்குது. இவனே பாருங்க செம்மையா இருக்கும். பார்த்தாலே இவன் நம்மளை பாக்குறதுல எனக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படி மாதிரி எல்லாம் தோணுது. ஸோ இந்த மாதிரி புசு 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 முடி இது பண்றோம். இது உங்ககிட்ட எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இது மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்களா பிரதர்? இருக்குங்க ப்ரோ. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த மந்த்ல இருந்து என்னென்ன கொடுக்கணும்னு எல்லாமே ப்ராப்பரா நாங்க கஸ்டமருக்கு கைட் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஓப்பனா சொல்லணும்னா ரெக்ஸின் சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. அதாவது ரெக்ஸின் சொல்லிட்டு அது ஒரு ஆயில். 4 மேல 5 ml கொடுத்தாலே போதுங்க. நல்ல கலர் கோட்டிங், ஷைனிங் எல்லாமே நல்லா வரும். டாக் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா ஒரு 6 இருந்து நியூட்ரிச் டேப்லெட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குங்க. மல்டி விட்டமின் டேப்லெட் தான். அது வீக்ல ஒரு 5 கொடுத்தா அதுக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே ப்ராப்பரா போயிடுங்க. சரி சரி சரிங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க குட்டி மட்டும் வேணும்னு இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஒரு சிலவங்க அவங்ககிட்ட ஏதாவது ஃபீமேல் ஹஸ்கி ஏதாவது வச்சிருக்கலாம், அதுக்கு ஏதாவது மேட்டிங் பண்ணி குட்டி ஏதாவது இது பண்ணலாம் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க. ஒரு சிலவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். ஆமாம் ப்ரோ. நம்ம கிட்ட மேல்ஸ் இருக்குங்க. மேட்டிங்க்கு வேணும் கேட்டாங்கன்னா நம்ம மேட் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே லோக்கலில் இருந்தாங்கன்னா பப்பி டேம்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் தெரிஞ்சவங்கனா. ஓகே. தூரத்தில் இருந்து வராங்கன்னா கேஷ் டேம்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கேஷ் டேம்ஸ் வந்து ஒவ்வொருத்தங்க இப்போ ரொம்ப தூரத்தில் இருந்து வரேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவோம். போர்டிங் சில அது வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போர்டிங் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். வர முடியாட்டியும் நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க, வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. மேட் பண்ணி அதோட வீடியோஸ் முதல் கொண்டு நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி மேட் பண்ணி அது ப்ரீட் ஆயிருக்குன்னு தெரியறக்க வேண்டி வீடியோ கால் பண்ணிடுவோம் அதே டைம்ல. சரி சரி சரிங்க. ஓகே. ஆனால் இப்போ நம்மகிட்ட எல்லாமே ப்ரூவன் மேல் தான். எல்லாமே ப்ரூவன் மேல் தான். டிரான்ஸ்போர்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக கணபதி வராங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே குட்டிலாம் பார்த்துட்டு வேணா எடுத்துக்கிறாங்க. இதே வீடியோவை கோயம்புத்தூர்லாம் வேற மாவட்டத்துல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி நீங்க கொரியர் ஆப்ஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. சென்னை, பாண்டிச்சேரி, சேலம் இந்த மாதிரி இங்கிருந்து எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெங்களூர் இந்த மாதிரி கூட எடுக்கிறாங்க. ஒரு 2 பப்பி வந்து மும்பைக்கு கூட கொடுத்துருக்கோம். அடையா அப்ப இங்கிருந்து மும்பை, இங்கிருந்து மும்பைக்கு கொடுத்துருக்கோம். நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க, நம்ம பக்காவா டிரான்ஸ்போர்ட் பண்ணி. கோயம்புத்தூர் டு மும்பைனா குட்டிகள் எல்லாம் அனுப்பும்போது அதுக்கு எப்படி சாப்பாடு எல்லாமே? கோயம்புத்தூர் டு மும்பை அனுப்பும்போது ஒரு ஆள் கூடயே போவாரு. ஆமா, அவர் வந்து இதுக்குன்னே தனியா ஃபுட் எல்லாமே எடுத்துட்டு போவாரு. அவர் ஃபீட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போயிருவாரு. நீங்க ஆல்ரெடி பிரைஸ் என்ன மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா குட்டி எல்லாமே வந்து ஏமா 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 ஈரமயம் ஒரே கேள்வி கேட்டு வந்தேன்டா. ஆ ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க. இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பீங்களா? பண்ணி தரலாம் ப்ரோ. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. சரி சரி சரிங்க. ஆனால் இஎம்ஐ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இருக்கு இருக்கு. ஓகே. டெலிவரி ஆல் ஓவர் இந்தியாவும் கொடுத்துறீங்க? ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். சேஃபாக வருங்க. இல்லை அவங்களுக்கு ப்ரோ எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் எப்படி டெலிவரி கொடுப்பீங்க ப்ராப்பராக வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டெலிவரி கொடுத்து நம்ம பேசினது சேட்டு எப்படி வச்சு விட்டோங்கிற பப்பீஸ் ஃபோட்டோஸ் முதல் கொண்டு இருக்கு, அதுவும் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுப்பேன். குட்டிக்கு செம்ம அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க. பார்க்கும்போது எனக்கு ஒரு குட்டியில் நாலுமே நான் தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுறேன்.
பட் என்ன பண்ணுறது, நம்மளும் ஃபுல்லாக சேனல் அங்கே ஓடிட்டு இருக்கனால கரெக்டாக இது பண்ண முடியல. நான் வீடியோவில் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட் இருந்துச்சுனாலோ குட்டிகளை பற்றி வேறு ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரதரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னா தாராளமாக ஸ்டார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், உங்கள் எல்லாரையும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி, கூட அழகான நாலு செல்ல குட்டிகள் இருக்காங்க, சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.